பக்கத்துல இருக்கிற மண்ணில கால் எடுத்து வச்சிட்டோம்ல, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். நேரம் நல்லா இருக்கு, புறப்படுங்க. ஏமா பேசாம வர, 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா வாழ்ந்த ஊருக்கே திரும்பி போறோம். அதை நினைச்சு பார்த்தேம்மா. அதா டாய் 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 சீக்கிரம் ஓட்டியா? டாய் டாய் டோ நிமிஷமா டாய் சீக்கிரம் ஓட்டியா? நான் ஓடுறேன் சாமி. டாய் 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 கொஞ்சம் தூக்கி விடு, இன்னும் கொஞ்சம் தூக்கி விடு, இன்னும் கொஞ்சம். அப்பா ஏ லட்சுமி, கொஞ்சம் தூக்கி விடு. ஏ மட்டும் தூக்கி விடுனா மாமரம் வச்சிருந்தா மட்டும் போதுமா? எட்டி காய் புடுங்கற மாதிரி கொஞ்சம் குட்டையை வச்சிருக்க கூடாது? இப்படியே தென்னை மரம் மாதிரி வளர்த்து வைப்பாங்க. தாய் ஆ வந்துட்டேப்பா. அப்பா என்ன தாய் இப்படி பண்ணிட்டு வர? 25 வருஷமா அதை கட்டி காப்பாத்துற தெக்குப்பட்டி கவுண்டர் பார்த்தாருனா? பார்த்தா என்ன, 25 வருஷமா தான் அவர் தின்னு இருக்கார்ல, நான் ஒரு நாளைக்கு தின்ன என்ன குறைஞ்சா போயிரும்? விவகாரமா பேசாத தாய். அப்பதான் ஊர்ல வந்து பாரு, நான் பக்கத்துல போனாலே வந்து புடிங்க புடிங்கன்னு அம்புட்டு மரமும் தானா வளைஞ்சு கொடுக்கும். பேசாம வருவியா? அடடே என்னடா வேலைப்பா, ரெண்டு நாள் ஊர் போக ஆளவே காணா. கும்பிடுறேன் சாமி. என் புள்ள 10 வருஷமா எங்க ஆத்தா வீட்லயே வளர்ந்துச்சு சாமி, இப்ப புள்ள சமைஞ்சிருச்சு. என்ன உன் பொண்ணு சமைஞ்சிட்டாளா? மூஞ்சில கொல்லி கட்டி எடுத்து வைக்க. ஏயா உங்க ஊர்ல பொண்ணுக சமைச்சதே இல்லையா? உங்க அக்கா சமையலையா, உங்க தங்கச்சி சமையலையா, உங்க பாட்டி சமையலையா, உங்க அம்மா சமையலையா? சாப் என்னடா வேலைப்பா, நாக்கு ரொம்ப நினைவே விவரம் இல்லாத கழுத, வினயம் இல்லாம பேசிடுச்சு சாமி, மன்னிச்சிடுங்க. எங்க போனாலும் வம்பு இருக்கிறத பொழப்பா போச்சு. என்ன தாய் இப்படி பேசி விட்ட? அவங்க எல்லாம் பெரிய வீட்டுக்காரவங்க, அவங்க துணிமணியை துவைச்சுதான் நாம பொழப்பு நடத்துறோம். இவக துணிமணியவா, இருக்கிற துணிமணிய நம்ம கிட்ட போட்டா அவக கதி? என்னடா வேலைப்பா? கும்பிடுறேன் சாமி. 2 நாள் ஊர் பக்கம் ஆளையே காணோம். அப்பா இனிமே வேலை வெட்டிக்காக வெளியூர் போனா சமக்கடிச்சு சொல்லிப்படு. இப்படி வரவக போறவங்க கிட்ட எல்லாம் காரணம் சொல்றதுக்குள்ள தொண்டை தனியா வத்திரம் போல இருக்கு. என்னடா பக்கவாத்தியம் பலமா இருக்கு. சின்ன கழுத சாமி, மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. நம்ம கெங்குவார் வெட்டி பள்ளிக்கூடத்துலதான் படிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊர் பிள்ளைகளோட தான் படிக்கணும் சொல்லு. நம்ம பெரிய வீட்டு பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் போனா கூட மாட ஒத்தாசையா இருக்குமே தான் கூட்டியாந்தேன். ஆமா ஆமா போயிட்டு வா. ஐயோ அப்பா கழுத போயிருச்சு மாங்கா, கழுத ஊர் எல்லாம் வந்துருச்சு இல்ல, அது தானா வீடு போய் சேர்ந்துரும். நீ வா. நம்ம ஊர்ல இந்த வருஷத்துல நடந்த 3வது தப்பு சாமி, பெரிய தனக்கார திருப்போடி தண்டனூருக்கு சாமியோ. இதெல்லாம் மனுஷனா? நீ தெரியாம செஞ்சு விட்டான், உனக்கு வெக்கம் இல்ல? வண்டி போடுற பஞ்சாயத்து மாட்டுத்தோல் சவுக்கு மறந்து போச்சா? படுவா உனக்கு என்ன தைரியம் இருந்து அவந்த வெட்டி அம்மனை குட்டி மறைஞ்சிருப்பேன். நீ நிக்கிற இடத்த கொஞ்சம் நினைச்சு பாடுறா. வெளியூருக்கார இங்க நிழலுக்கு ஒதுக்கினால நீதிமானா மாறிடு வேண்டாம். சொந்த ஊர் பெருமையை சொல்லியா தெரியணும். கழுத மூஞ்சி போராட்டையும் மாற அவுத்துடுங்க, நான் அடிபட்டு சாக போறான். இவெல்லாம் சும்மா விடக்கூடாது ஐயா, நம்ம ஊர் தெருவுல பொண்டு பிள்ளைய நடக்கிறதா இல்லையா? இவெல்லாம் கையக்கால வெட்டணும் ஐயா. என்னது கையக்கால வெட்டு போறீங்களா? அப்ப நம்ம ஊர் சரித்திரத்தை மறந்துட்டாப்புல இருக்கு. நம்ம ஊருக்கார அருவா எடுத்தா நான் கருதறுக்கத்தான் எடுப்பான், கழுத்தறுக்கு எடுக்க மாட்டான். வெட்டருவா வேலுக்கம்பு கொல்லுப்பற்றை அடையாளம் பத்து 40 வருஷம் ஆச்சு, மறந்து போச்ச?
அவத்துடைய மீசை பாரு. ஊரை விட்டு வெளியே போடா நாய். நில்லுமா இங்கே, நீ எங்க போற? ஏய் நில்லங்கே. பொண்ணுங்க ரெண்டு பேர் தண்ணி கொட்டாங்க கண்ணு. தப்பு பண்ண பையன், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. இனிமேலாவது ஊருக்குள்ள வந்து இந்த ஜனங்களோட ஒழுக்கமா வாழ். போ, மண்ணை தொட்டு கும்பிட்டு உள்ள போ. டாக்டர் ஐயா, பொம்பளை பிள்ளைய பெத்த பையன் செத்து தொலைக்க போறான், கவனிச்சுக்கங்க. என்னடி ராசாத்தே, என்னடி அநியாயமா இருக்கு? பள்ளிக்கூடத்துல என்னமோ பெருசா சொல்லிக்கவே உங்க ஊர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஊர்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஊர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஊர் தான் பிள்ள. அப்புறம் ஏன் பிள்ளை உங்க அப்பனை போட்டு அப்படி அடிச்சாங்க? எட்டூர் எல்லைக்குள்ள எங்கேயும் குடிக்கூடாதுன்ற ஊரு கட்டுப்பாட்ட மீறி எட்டால போய் குடிச்சுட்டு வந்து இடுப்புல கட்டின வெட்டி அவுந்தது கூட தெரியாம ஊர் மத்தியில் நின்னு சத்தம் போட்ட குத்தத்துக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நியாயம் நியாயம்தான், தர்மம் தர்மம் தான் பிள்ளை. தாயி, என் மகளுக்கு நல்ல வாக்கு சொல்லு தாயி. வேலப்பா, இது ஓபன்னா நல்லா தான் இருக்க. தலை நீட்டு. வெளியூர்ல இருந்து கூட்டி வந்திருக்கேன் தாயி. இந்த ஊர்ல இருக்கறவங்க பத்தாதுன்னு வெளியூர்ல இருந்து வர கூட்டி வந்திருக்கியா? போ, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. போ. ஆண்டவரே, இதுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்க போகுதோ? கும்பிடுறேன் சாமி. நல்லா ஆத்தா, நான் வத்தலை கொண்டுக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? அப்ப பொரி உண்டி கள்ள முட்டாயும் வாங்கி வா. சரி, வேற என்ன வேணும்? நான் சின்ன புள்ளல, நான் பச்சை புள்ளல, நான் பாவம் இல்ல. தாத்தா சீக்கிரம் வந்துடணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். என்னப்பா, ரெண்டு வீடும் ஒரே மாதிரியா இருக்கு? அது பெரிய ஒரு வீடு, இது சின்ன ஒரு வீடு. இவங்கதான் ஊருக்கு பெரிய தனக்காரவங்க. ஆமா, அந்த பெரியவர் எதுக்கு அந்த புள்ளைய பார்த்து இதுக்கு எப்போ ஒரு நல்ல காலம் வருமோன்னு சொன்னாரு? அதை ஏமா கேக்குறேன். அந்த சின்ன பொண்ணு அவரோட மகப்புள்ள பேத்தி, அதுக்கு 5 வயசுலயே காமாட்சி அம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணாங்க. அது நேரம் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த பையனும் இறந்து போயிட்டான். அப்படின்னா அந்த புள்ள விதவையாச்சே, அதுக்கிட்ட ஏன் போய் மந்திக்கிறாங்க? ஊர்ல எல்லா புள்ளையும் தலை வழியா பிறந்ததுன்னா அது ஒண்ணுதான் கால் வழியா பிறந்தது. அதனால அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க. குடும்பத்தையே தண்ணியில பறி கொடுத்துட்டு குமரி போன அந்த பெரியவர் இன்னைக்கும் உயிரோட இருக்காருன்னா அது அந்த பேத்திக்காகத்தான். அடியளவே சரக்கே, ஏன் அங்கன கொஞ்சம் இறக்கே, சின்ன பட்டி சரக்கே, ஏன் சின்ன மேல இறக்கே, மேட்டு பட்டி சரக்கே, ஏன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கே. அடி ஆத்தி, என் புள்ள வர்றதுக்கு முன்னால ஆத்தாளுக்கு எம்புட்டு வாஞ்சனையா கொடுத்தாங்க. ஆளெல்லாம் வலிக்குதுப்பா. இதா வந்துருச்சு தாயி வீடு. ஏப்பா, இதான் நம்ம வீடு? அப்பதான் வீடு எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. வா தாயி, உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். வந்துட்டியா? தாத்தா நல்லா இருக்கியா? கொஞ்சம் பொறு. நான் எங்க உன்னைய பெத்த? நீ தானே என்னைய பெத்த? அது என்ன மோடி, எங்க ஆத்தா கூட இப்படித்தான் காட்டி பிடிச்சு அழுவா. என்ன பெத்த ஆத்தா, இது என்னடி, இது கழுத்து மீன் மாதிரி கொளுத்து போய் வருவானுல நினைச்சேன், இப்படி கருவாடு மாதிரி காஞ்சு போய் வந்திருக்கியே. வா வா உட்காரு. உங்க அப்பத்தா என்ன சோறு கரு போட்டாளா? அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட குடுக்காத அவளாச்சே, அவ எங்க அம்புட்டு பாகுமானமா ஆக்கி போட்டிருக்க போறா? இவங்க ஆத்தா பெரிய சீமை பொறப்பு.
மாப்பிள்ளையா மறு வீடு வந்தவனுக்கு மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ தானே உங்க ஆத்தா? ஏயா, எங்க ஆத்தால மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லியா, எங்க அக்காளுக்காவது சீரா ரெண்டு கழுதியா தான் கொடுத்தா, ஆனா எனக்கு நாலு கழுத, நல்ல பொலிகால மாதிரி நாலு கழுத கொடுத்து விட்டாயா? அதெல்லாம் நினைப்புல வருமா அவனுக்கு? ஏன் பேச மாட்டேன்? பகுமானமா படுத்தெந்திரிக்க நார்ல பின்ன கைத்து கட்டில் வேற மைசூர் பாக்கு இருக்கு, பாம்பே அல்வா இருக்கு, பால் பன் இருக்கு, சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு. ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிட மாதிரியா இருக்கு? வர்ற வழியிலேயே நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ? எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க? இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். எப்படியோ வாழ்றங்க ஐயா, ஊருக்கு புதுசு போல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா தெற்கு திரு ராமசாமி வீட்டுல சம்பந்தம் பண்ணலான்னு வந்தேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஊரு சரியில்லையே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடை இல்லாத ஊருன்னு. சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அம்மா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். தாய், அப்பனு கொஞ்சம் வேலை இருக்கு, போற வழியில சின்ன ஒரு வீட்லயும் இது அதுக்கு எடுத்த வீட்லயும் கொடுத்துட்டு போ. தாய், அப்பதான் வீட்டுல இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய சொல்லாது. இந்த ஊர்லயும் கூட படிக்கிற பசங்களை இருக்காங்கல்ல. வெறும் கழுதுக்கு வீராப்பு, வெத்தல கட்டுக்கு மாறாப்பு, அடி சருப்பால படிக்கிறீங்கள பகுமான மாடி எடுத்து போடி. எதுக்கு புள்ளை அப்படி வயிறவ? அடியே, போற வேகத்துல முன் வாசல் பக்கமா போயிடாத, பெரிய வகை வீடு பின் பக்கமா போ. ஏய் சத்த நெல்லு, ஆத்தா தானே, வேற யார் வையுவா? கோச்சுக்காத, என் பிள்ளைக்கு காத்து கருப்பு பட்டுற போது. போயிட்டு வா. அம்மா, சயின்ஸ் புத்தகம் 10 ரூபாய், விஞ்ஞான புத்தகம் 10 ரூபாய், மேத்தமெட்டிக்ஸ் புத்தகம் 10 ரூபாய், கணக்கு புத்தகம் 10 ரூபாய், ஹிஸ்டரி புத்தகம் 10 ரூபாய், வரலாறு புத்தகம் 10 ரூபாய், இங்கிலீஷ் புத்தகம் 10 ரூபாய், ஆங்கில புத்தகம் 10 ரூபாய், மொத்தமே 80 ரூபாய் தான் ஆச்சு. இந்த மாசம் 3 தடவை தானே கேட்டிருக்கேன், இது கூட கொடுக்கூடாதா? அந்த புத்தகம் வாங்க போறேன், இந்த புத்தகம் வாங்க போறேன்னு நீ வாங்கின காசெல்லாம் ரெண்டு தாக்க மூட்டை நிறைஞ்சிருக்கும். ஒரு மரக்காப்பட்டி அளவு கூட புத்தகத்தை கண்ணுல காட்டலையாடா நீ. என்ன மாதிரி புலித்தனமா பேசுறீங்க மகனே? அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லு. புலிஷ், ஏண்டா நான் இம்பிட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்ன ஒரு தடையாவது அப்படி பெருமையா கூப்பிட்டு இருக்கியா? உன் ஆத்தாளையவே கூப்பிடுறிய. பாத்தியாடி, உன் வம்சத்துல யாராவது இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசி இருக்கிறாங்களா? மகனே, நீ பேசுற அந்த வார்த்தைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாடா. நான் தேனிக்கு போறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கிட்டு வரேன். சரி, நாகர்கடையில கோழி குருமாவும் பரோட்டா வாங்கிட்டு வா. கவலையே படாத, வாங்கோழி தொடையே வாங்கிட்டு வரேன். முதல்ல வான் தொடைய பத்திரமா பாத்துக்க. அம்மா, ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன். வேலை பண்ணவடா, உங்க அப்பா ஊர்ல இருந்து கூட்டி வந்துட்டானா? டேய், துணி எல்லாம் எண்ணி பார்த்து வாங்கடா. அப்பா, என்ன போய் சொன்னாலும் 1 பைசா கூட பெற மாட்டேங்குத. துணி கொண்டு வந்திருக்கேன். டேய், என்ன பிள்ளை நீங்க? தப்பு கொண்டுல இருந்து எங்க அப்பா கூட்டி வந்துருச்சு. இனிமே இந்த ஊர் தான். அது இல்ல பிள்ள, நீ எப்ப இங்க வந்த? வரலாறு புத்தகம், ஹிஸ்டரி புத்தகம்னு ரீல் ஊட்டியே அப்பவே வந்துட்டேன். சும்மா சொல்ல கூடாதே, படிப்புல முன்ன பின்ன இருந்தாலும் ரீல் நல்லாவே ஓடுற. அத விடுப்புல, கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கத்திரி சிகரெட் வாங்கி வா. கத்திரி சிகரெட்டா? அதுக்கெல்லாம் வேற அட பாரு. ஏய் நில்லுடு, வேலை போட்டு புள்ள இதெல்லாம் செய்ய கூடாதா? பெருசா அழுட்டவ. இத பாரு, அடிய புடிய போட்டு பேசுறேன், நானும் வாடா போடான்னு பேசுறேன். நீ பிளஸ் டூ படிக்கிற, நானும் பிளஸ் டூ படிக்கிறேன், நான் உனக்கு குறைஞ்சவ இல்லாம. வேலை பிள்ளைக்கு கொழு போய் போச்சா? ஆமா, உங்க வீட்டுல ஆக்கி ஆக்கி கொட்டினா ஹேட் துண்டு கொழு போய் போச்சு. மூஞ்ச பாரு, முண்டை கிண்டரு திட்டின மரியாதை கெட்டுரும். பள்ளிக்கூடம் தானே போறேன், போற வழியில காமிச்சுக்கிறேன். வந்து கெளிப்ப. என்ன எடுவட்ட பையல, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழு போய் போச்சு. நீ எல்லாம் அக்கா தங்கச்சி உடைய பொறுக்கலையா? என்ன அக்கா தங்கச்சி கூடவா? கண்ண கப்ப கணங்க, எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணி விட்டாரு, என்ன மட்டும் தான் பெற்றாரு, கூட அக்கா தங்கச்சி யாரும் பெறலையா, நான் என்ன பண்றது? ஏடா, உனக்கு மானோ ரோசோ சூடு சோரண பித்து வேற எதுவும் இல்லையா? அப்படியெல்லாம் எங்கிட்ட எதுவும் இல்லமா, உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்ல, நாங்களும் கேட்டுக்கிறோம். என்னக்கடா? ஐயோ, ஏய் இல்ல,
ஏய் வாங்கடா. பல்ல பேச்சுக்காரி அடி உதட்டு மச்சக்காரி முழு முழப்பு புக்காரி முக்காத்துக்கு பொட்டுக்காரி அச்சு பல்ல பேச்சுக்காரி அடி உதட்டு மச்சக்காரி முழு முழப்பு புக்காரி முக்காத்துக்கு பொட்டுக்காரி அழாகும் முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே அழாகும் முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே பள்ளிக்கூடம் போக மாட்டடி ஏசிட்டு சிட்டு மச்சான தொட்டு புட்டா தண்டனடி என்னாடி சிட்டுக்குள்ள எது தடிச்சா கேள்வி இல்ல எட்டூர் மந்தாயில என்ன எதுக்கு ஆளும் இல்ல என் பேரு மயிலுச்சாமி இதுவரைக்கும் பணிஞ்சதில்ல என் மேல கையா வைக்க எவனும் இங்க துணிஞ்சதில்ல நம்ம கழுத நல்ல கழுத பொடி சமத்தும் பொட்ட கழுத தை 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 அச்சு பல்ல பேச்சுக்காரி அடி போதத்து மச்சக்காரி முழு முழப்பு புத்தாரி முக்காத்துக்கு பொட்டுக்காரி அழாகும் முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே பொட்டப்புள்ள போட்டார கச்சட நான் தொட்டு புட்ட கையோட வந்து விடு முட்டட பொட்டப்புள்ள போட்டார கச்சட நான் தொட்டு புட்ட கையோட வந்து விடு ரெண்டு முட்டட ஊருக்கு நீ வெளுப்ப ஒன்ன மட்டும் நான் வெளுப்பேன் அதுக்குள்ள நீ இருந்த ஆயிரம் நான் நகடிப்பேன் பள்ளிக்கூடம் போக இல்ல பாதியில கைய பிடிப்பேன் பரீட்சைக்கு நீ படிச்சா பாட்டு பாடி நகடுப்பேன் உனக்கு இருக்கு அந்த பொறுப்பு அத குறைக்க வழி இருக்கு தை 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 அச்சு பல்ல பேச்சுக்காரி அடி உதட்டு மச்சக்காரி முழு முழப்புக்காரி முக்காதுக்கு பொட்டுக்காரி அழாது முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே அழாது முன்னே இவ தக்காளி பழமே அழான பின்னே இவ பப்பாளி பழமே என்ன क्वेश्चन பேப்பர் ஆமா 100 மார்க் வாங்கி கிழிச்சற மாதிரி தான் என்ன சிட்டே ஏன் இவ்வளவு லேட் அது வந்து என்ன வந்து படிப்புல இருக்க பயம் கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வரதுலயே இருக்கட்டும் வா வா அட வாங்க தர வாங்க என்ன டேய் ஒரு நாளாவது நீ கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கியா ஒரே ஒரு நாள் கரெக்ட் டைத்துக்கு வந்து எங்களை எல்லாம் நீ சந்தோஷப்படுத்த மாட்டியா அநேகமா உன்ன உங்க அம்மா 12வது மாசம் பெத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் கர்ப்பத்துல வந்த லேட் காலேஜ் வரைக்கும் போகும் போல இருக்கு அது வந்து டீச்சர் இந்த பாரு ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன்
உன்னால ஒரு வகுப்ப ரெண்டு வருஷத்துக்கு குறையாம பாஸ் பண்ண முடியாது. நீ இந்த வருஷம் வந்து பெஞ்சு தேய்க்கிறத விட அடுத்த வருஷம் தேய்ச்சுக்க போ. டீச்சர், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல டீச்சர். உங்க வார்த்தையை சின்சியரா மதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு ரொம்ப சுத்தமா இருந்தோம் சொன்னீங்களா, துணி மண் எல்லாம் அழுக்காயிடுச்சு. அதான் இதா உங்க அப்பா தான் எங்க துணிமணி எல்லாம் துவைக்கிறான். உங்க அப்பா ஒழுங்கா துணியை கொடுத்திருந்தா இப்ப நான் டீச்சர் கிட்ட வசம் வாங்கிருக்க மாட்டல. இனிமேல அது ஒழுங்கு மரியாதையா? நேரத்தோட உங்க அப்பா துணியை கொடுக்க சொல்லு. இந்தடா பண்ணையார் மகங்கிற திமிர உங்க ஊரோட வச்சுக்க, அதை இங்க காட்டாத. இந்த போய் பெஞ்ச தேய். ஏன் மச்சான், சோடாக்கார நிறைய போட்டியா? வாட வெடுக்க வீசுது. என்ன அம்புட்டு சோழி சக்கம்பட்டி சேலை கட்டினாலே இப்பதான் சமஞ்ச பொண்ணு மாதிரி இருப்ப. அதுல காஞ்சிபுரம் பட்டு கட்டினா எப்படி இருப்ப? கடியாச்சி, கண்டாங்கி சேலையே கனாலதான் வருது. காஞ்சிபுரம் சேலை என்ன கையிலேயே வந்து நிக்க போகுது? கையிலேயே வந்துருச்சு புள்ள. பாண்டித்தேவர் மக மறுவீடு வந்திருக்குல்ல, அதோட கல்யாண சேலை 2000 ரூபாய் கொடுத்து எடுத்துச்சான். என் ஐஸ்கிரீம் புட்டு வசந்த சேலை உனக்கு நான் என்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். இதை கட்டிக்க புள்ள, இந்த சேலையில நான் உன்ன பாக்கணும். அடி ஆத்தி, ஆசைய பாரு. பாண்டித்தேவருக்கு தெரிஞ்சா பங்க பரதேசம் போயிடும். துவைக்கிறதான் துவைக்க போறோம், அதுக்கு முன்னால ஒரே ஒரு வாட்டி புள்ள. இந்த பாரு மச்சான், நீ காசுக்கு காடா துணி வாங்கி கொடுத்தாலும் அதுதான் எனக்கு காஞ்சிபுரம் பட்டு. நமக்கு எதுக்கு இந்த ஆசை எல்லாம்? உன்னா மூஞ்சி தொங்க வச்சிருவியே, யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் எங்க போய் கட்டிக்கிறதா? அந்த பாறைக்கு பின்னால போய் கட்டிட்டு வாப்ல. நவுக்க என் கணக்குல எழுதிக்கணே. என்னடா எவன் எடுத்தாலும் கணக்குல எழுதிக்கா கணக்குல எழுதிக்கானா? எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏண்டி உனக்கு எழுத தெரியும்? தெரியுது. ஒப்பனை கை நாட்டு. இதெல்லாம் கொடுத்தான் அவன். யாச்சி கையிடுறா, இது ஒரு நாளைக்கு ஓட்டையாக்கி உன் புழப்ப கெடுத்துருவேன். கோவிச்சுக்கிறாதே, ஒரு டீ போடு. டீயா? கடல்லாம் கிடையாது. அண்ணே, அண்ணி, நீங்களே சொல்லுங்க, 1 ரூபாய்க்காக நம்ம நட்பை இழக்கலாமா? 1 ரூபாய்க்கு எல்லாம் நட்பா? அப்படிப்பட்ட நட்பே எங்களுக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. பாவங்க, ஒரு கிளாஸ் கொடுத்துருங்களேன். ஏய், கரண்டில மூக்கு சுரண்டி போடுவேன். நீ எல்லாம் இவனுக்கு சிபாரிசா? படி உள்ள. உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். இந்த நாய் குறைச்ச மாதிரி குறைக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, ஊரு ரொம்ப கெட்டு போச்சுன்னு. முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து கூடும். ஒரு பஞ்சாயத்துக்கு 1.5 ரூபா மணிக்கு 2 பஞ்சாயத்துக்கு 2.5 ரூபா கிடைக்கும். காலையில பச்சை சொல்லிச்சு, ராத்திரிக்கு போண்டா சொல்லும். கிளிய சொன்ன, கிளி சொல்லிச்சு நாளைக்கு பஞ்சாயத்து கூடும், வருமானம் வரும்னு சொல்லிச்சு. கரெக்டா கொடுத்துறேன். இங்க பாரு அநியாயத்தை, முட்டிக்கால ஒசரம் இருக்கிறான். இவனுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆளு. எனக்கும் பூங்கொடிக்கு நீங்க பச்சை குழந்தை மாதிரி. எப்ப கூட்டு வரேன்னு தெரியாது. போடா போடா.
அண்ணே ராசி நாளைக்கு வரும் நினைச்சேன், இன்னைக்கே வந்துருச்சு. இதே சாக்கு வச்சு கந்து வட்டி நாய்க்கிற மேல ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டு அடி செருப்பால. உடனே செருப்பு இல்லையே, கடையில வாங்கிட்டு வந்தா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? என்ன வாழைப்பழம் நீ சொல்றதெல்லாம் சரிதான், அப்படி நீயே சாப்பிடு. தாத்தா ஊருக்கு போறிய, என்னைக்கு நீ சின்னாலப்பட்டிக்கு போவ? ஏண்டாரா சத்தி, எப்ப பார்த்தாலும் இப்படி வெள்ள பாவாடையே குடுக்கறிய, கலர் கலரா பட்டு பாவாடை எப்ப வாங்கி கொடுப்ப? ஜாதி மல்லிகை நெஞ்சில சாஞ்சி கொஞ்சம் நீ தூங்கு கண்மணியே, சில்லுன்னு விசுது பூத காத்து சித்தனி புவிழி வாசல் சாத்து ஆரிரோ. ஜாதி மல்லிகை நெஞ்சில சாஞ்சி கொஞ்சம் நீ தூங்கு கண்மணியே. Thank you.
செல்ல கோயில் பாட மெட்டு தந்தே கூட்ட காணவில்லை நான் சொல்லி தந்த பாட்டோ கேட்கவில்லை ராகம் மாறி சோகம் நான் கேட்டேன் ஜாதி மல்லிகை நெஞ்சில சாஞ்சி கொஞ்சம் நீ சோந்து கண்மணியே கண்மணியே அடியே தலையாண்டி இப்படி வச்சிருக்கவ உங்க அப்பத்தா சடங்கான பிள்ளைக்கு சீர்சனத்தை கொடுத்து அனுப்புவான்னு நினைச்சேன் ஈரும் பேரமில்ல வளர்த்து அனுப்பியிருக்க ஏண்டி எங்க ஆத்தால வம்புக்கிழக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதோ திரும்ப இன்னைக்கு என் பிள்ளைக்கு என் கையால ரெட்டை சடை போட்டு விடணும் ஏமா நான் தான் தினம் ரெட்டை சடை போட்டுக்கிறேன்ல நீ ஒரு நாளுக்கு ரெட்டை சடை போட்டுக்கிய ஆமா உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற முடியல ஒத்த சடை போட்டாலே எலிவாளுக்கு குஞ்ச கட்ட மாதிரி இருக்கும் இதுல ரெட்டை சடை வேற போட்டா அம்புடுதேன் டே ஏன் ஆத்தாவ அப்படி வைற ஏன் தாய் உனக்கு இம்புட்டு கோவம் வருது உங்க ஆத்தாவ வஞ்சா மட்டும் உனக்கு கோவம் வருது எங்க ஆத்தாவ வஞ்சா எனக்கு கோவம் வராது அப்படி சொல்லடி நான் பெத்த மவளே ஆத்தாளு மகளுமா ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன தனியா விட்டுட்டீங்க சரி சரி தாய் இத கொண்டு போய் சின்ன ஒரு வீட்ல கொடுத்துட்டு வந்துரு சின்ன ஒரு வீட்லயா அங்க அந்த எடுவட்ட பையன் இருப்பானே நேரமாச்சி பள்ளிக்கூடம் போயிருப்பா அம்மா ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன் ஏய் நில்டி துணியை கணக்கு பார்த்து கொடுத்துருப்போம் நீயே பாத்துக்க ஒரு சட்டை துணி குறையுது பிளஸ் டூ படிக்கிற இன்னும் ஒன்னு ரெண்டு கூட என்ன தெரியல துணி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ரெண்டு சேல ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு துணி எல்லாம் கரெக்டா இருக்கு சரியா விழுக்கல எங்க அப்பா வெள்ளைய பத்தி எட்டு ஊருக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல விழுக்கணும்னா நீயே துவைச்சுக்க நில்டி என்ன எரவட்டு முண்ட என்ன தைரியம் என்னையே துணி தைக்க சொல்லுவ இது சொல்றதுக்கு என்னடா தைரியம் வேணும் என்ன பார்த்த அடேன்னு சொன்ன ஐயோ அடிச்சிருவோம் பறக்க பதம் கேட்டுச்சான் பன்னர் ரூபாய் சீரு கேட்டுச்சான் மொட்டை பறக்க முதலாளி பட்டம் கேட்டுச்சான் வெள்ள குடுக்க போன இடத்துல எவனாவது வெடுக்குன்னு கையை பிடிச்சி எடுத்திருப்பான் இவ உரி விட்டு கண்ணு குட்டு மாதிரி புடுங்கிட்டு ஓடியாந்துருப்பான் அவன் நிக்கிற சீரே சரியில்லையா என்னமாச்சு குண்டக்க மண்டக்க நடந்திருக்குமோ நடந்திருக்கோ வழுக்க நீ என்ன சொல்ற ஆமா ஆமா கும்பிடுறேன் சாமி சாமி என் பொண்ணு ஒரு விளையாட்டு சிரிக்கீங்க ஒன்னேகா ரூபாய் என் முந்தியில முடிஞ்சு வைன்னு கொடுத்தேன் அத விவரம் இல்லாம எங்க கொண்டு வந்து வச்சுட்டா நீங்களும் வினயம் இல்லாம பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க இல்லடா வேலப்பா உன் பிள்ள விவரமா தான் கூட்டியிருக்கா உனக்கு எம்புட்டு நெஞ்சல் தெரிந்தா இம்புட்டு சாதி சனத்துக்கு முன்னாடி நம்ம யாரு என்னங்கிறது மறந்துட்டு நிப்ப நடடி விட்டுக்கு போட்டுக்கு நல்லவர் வந்துட்டாரு பெரியவர் வந்துட்டாரு யாரு பேர்ல பிராது சாமி என் புள்ள விவரம் தெரியாம பஞ்சாயத்தை கூட்டிட்டா பெரியய்யா நான் விஷயத்தோட தான் கூட்டியிருக்கேன் விவரத்தை சொல்லு பொண்ணா பிறந்த எனக்கு எங்க ஆத்தா பொட்டா வச்ச இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்ற மயில்சாமி என் சடையெல்லாம் புடிச்சு எழுத்து கலாட்டா பண்ணாயா எங்க ஜாதி தொழில சொல்லி அசிங்கப்படுத்தினாயா அம்புடுதானா அப்ப குண்டக மண்டக ஒண்ணுமே நடக்கலையா பஞ்சாயத்தை சப்புன்னு போச்சு ஆமா என்ன ஆமா கை சம்பட்ட சாமி என் தம்பி பாரு இல்ல பெருமாண்டி மாற கூட்டிட்டு சரி சாமி கட்டி போட்ட மாடு கம்பம் கொள்ளைய மேஞ்சிருச்சுன்னா கேக்குறவங்களுக்கு நியாயம் தெரிய வேணா ஒரு கவடி வெத்தலை ஒன்னே கால் ரூபாய் இருந்துட்டா யார் வேணா பஞ்சாயத்து கூட்டியிருக்கா பெருமாண்டி ராகுவம் மகம் பேர்ல
அண்ணா அது வந்து பழனிசாமி உன்னை பத்தி இந்த பொண்ணு என்னமோ சொல்றாளப்பா பெரியப்பா சோ பெரியப்பா மகங்கிறதெல்லாம் வீட்டுல இது பஞ்சாயத்து போ உங்க ஆத்தா தும்ப பூ மாதிரி துணி துவைக்கிறா உங்க அப்பன் டெம்பர் மடங்காம தேய்க்கிறா நீ கொஞ்சம் கூட மட ஒத்தாசை இருன்னு சொன்ன இல்ல என்னம்மா நீ என்னமோ சொன்ன இந்த பையன் என்னமோ சொல்றான் மரியாதை கெட்ட வார்த்தையை கூட பொறுத்துக்க முடியும் ஆனா மானு கெட்ட வார்த்தையை எப்படி பொறுக்க முடியும் வெளிய சொல்லவே என்ன பஞ்சாயத்துல நானு ஆக்கப்பூர்வமா தீர்ப்பு சொல்றதை விட அறிவுபூர்வமா தீர்ப்பு சொல்லலான்னு நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு போய் வேற துணியை கட்டிக்கிட்டு நீ கட்டி இருக்கிற அழுக்கு துணியை அப்படியே கொண்டு வா மயிலா உன் டவுசர் சட்டை இங்கே கட்டி வை வேற யார்கிட்டயாவது துண்டை வாங்கி கட்டு எல்லாரும் கவனமா கேளுங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஒரு நாள் அழுக்கு துணி எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வாங்க பஞ்சாயத்துல சொல்ல வேண்டிய தீர்ப்பை படித்துறையில சொல்றேன் ஒருத்தருக்கு முன்னால சொல்ல முடியாத வார்த்தையை ஊருக்கு முன்னால சொல்லியிருக்காருன்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க பண்ணைக்கு ஒரு சட்டம் படித்துறைக்கு ஒரு சட்டம் இல்ல அள்ளி போடுற பழைய சோறும் அளந்து போடுற கூலி நெல் தான் உங்களுக்கு பெருசா போச்சு நீங்க போடுற முட்டிச்சேனையும் மூத்திர துணியையும் மோஞ்சுடிக்காம துவைக்கிறானே அவருக்கு நீங்க ஒண்ணு அள்ளி கொடுக்க வேணாம் அவன் தொழிலை சொல்லி பங்கப்படுத்தாம இருந்தா போதும் ஏகாதி வீடு தானே ஏப்ப சாப்பையா நினைக்காதீங்க அந்த ஒத்த வீடு இல்லைன்னா இந்த ஊரே கத்தாழை நான் தடிச்சு போயிடும் இந்த பயிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யாரா இருந்தாலும் சரி செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் முதல்ல அவன் துணியை அவன் துவைக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட துணியை துவைக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஊர் துணியை துவைக்கணும் அப்பதான் அந்த தொழிலோட அருமை தெரியும் ஐயா உங்க வீட்டு பிள்ளை போய் ஏமக துணிய யாரா இருந்தாலும் சரி நியாயம் நியாயம் தான் தர்மம் தர்மம் தான் அரசம் வந்து கேட்டாலும் நியாயம் நியாயம் தான் அந்த ஆண்டவனே கேட்டாலும் நியாயம் நியாயம் தான் நியாயம் நியாயம் தான் நல்லவங்க இருப்பதால விளையுது பூமி ஒரு மகராசே இருக்கணும் ஜாமி உன்ன போல மகராசை இருக்கணும் ஜாமி ஐயோ உன்ன போல மகராசை இருக்கணும் ஜாமி சொந்த ரத்தமும் கூட பார்க்காம ஊரை கூட்டி ஊர் கம்பை எல்லாம் கசக்க வச்சுட்டாங்களே அவங்க பெத்த பிள்ளையா தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களா இந்த கேட்கறதுக்கு நாவி இல்லாம போச்சு எவ்வளவு கேட்க மாட்டாங்களோ வாய் மூடி சுமாரி உனக்கு ரோச வராதியா ரோச வராது ஆனானப்பட்ட ஆம்பளையே அடங்கி கிடக்கும் போது பொட்டுச்சுனா என்ன பண்ண முடியும் பொழப்பிட்டாலும் தீக்க முடியும் கல்லுப்பட்டி வீரராச பரம்பரையில வந்த எனக்கு இப்படி எல்லாம் பேச்சு கேட்கணும்னு என் தலைவிதியா தலைவிதி கும்பிடுறேன் ஜாமி பாடா உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே வீடு தேடி வந்துட்ட கதவை சாத்திட்டு தப்பு நடந்து போச்சு சாமி கூறு கட்ட புள்ள ஊர் நடப்பு தெரியாம கூட்டத்தை கூட்டிட்டா ஐயா அவங்க பெரிய மனசு பண்ணி உன் மகளடா கூறு கட்டவா கொழுத்த சிரிக்கடா
சாட்டையிடுறா. பேலப்பா, ஊர் சவுக்க பத்தி தானே தெரியும், பெருமாண்டி வீட்டு சாட்டைய பத்தி தெரியாதுல்ல? இப்ப நான் உன்னை அடிப்பேன், சப்தம் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தது கொலையே பண்ணிடு. வாய மூடுறா, மூடுறா வாய. பெரியவரை பெத்த உத்தமி வயித்துல இந்த பேதியில போறவன் எப்படித்தான் வந்து பிறந்தானோ, அவன் கைய ஒடிச்சு வெள்ளாமி பானையில வைக்க. இப்படி வார வாரா பிச்சு இருக்கானே, அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போவான். சத்தம் போட்டு பேசாத, புள்ள முழிச்சுக்க போகுது. பரம்பரை பரம்பரையா குனிஞ்சே வாழ்ந்து பழகிட்டோம், இப்ப நிமிந்ததுனால கிடைச்சதா இந்த அடியும் உதயம். முதுகுல அடிச்சிட்டாங்களே நம்ம ரோஷப்பட்டா, நாளைக்கு அவங்க நம்ம வயித்துல அடிச்சிருவாங்க. நாம செஞ்ச ஒரே தப்பு கீழ் சாதியில பிறந்ததுதான். அம்சவேணி 40 மார்க். சரசு, இந்த மார்க் எல்லாம் பத்தாது, இன்னும் முயற்சி செஞ்சு படிக்கணும். மயில்சாமி, எங்க அந்த தர வாங்க தர, சிங்கிள் டிஜிட் 8 மார்க். நீ ஏழை விட்டு பிள்ளையா இருந்தா மாடு மேய்க்க போடான்னு சொல்லியிருப்பேன், நீதான் பணக்கார விட்டு பிள்ளையாச்சே, போய் மாட்டு பண்ண வச்சு நடத்து. பா, என் உயிரை வாங்காத. வழக்கம் போல சிட்டு தான் இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் மார்க், 100க்கு 98. சிட்டு சிட்டு இன்னைக்கு வரல. இனிமே அவ ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏமா, மயில்சாமி அவ சடியை பிடிச்சி வைத்து அசிங்கப்படுத்திட்டான், அதனால அவ இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏய் எந்திரா, இந்த ஸ்கூல் பேரை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு புள்ள தான் இருந்துச்சு, இப்ப அவ படிப்புலயே மண்ணள்ளி போட்டுட்டியா? என்ன என்ன அரிக்கு வீட்டுல சண்டை போட்ட, இன்னைக்கு வீடு தேடி சண்டை போட வந்துட்டியா? சிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள, செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்து வரணும், நான் வரது உனக்கு இடஞ்சலா இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தையே வரமாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்தை தானே பாஸ் பண்றேன், நான் வேணா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கிறேன், நீ மட்டும் பள்ளிக்கூடம் போகாம இருந்துடாது சிட்டு. சிட்டு, நாளைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடம் போயிரு சிட்டு. சிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள, செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்து வரணும், நான் வரது உனக்கு இடத்துல இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தையே வரமாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்தை தானே பாஸ் பண்றேன். ஏமா, அப்பன் சீக்கிரமா வந்துருமில்ல? ஏண்டி கேக்குற? இல்ல, பரீட்சைக்கு படிக்க புஸ்தகம் இல்ல, அதே அப்பன் வந்ததும். உங்க அப்ப என்ன அச்சு மிஸ் நான் வச்சிருக்காங்க ராத்திரிக்கே அடிச்சு கொடுத்து காத்தால படிச்சுட்டு போறதுக்கு. நினைவு கட்டவளே, யாருக்கிட்டயாவது ஓசிஎசி வாங்கி படிப்பியா? சரிம்மா, நான் ராசத்தி கிட்ட போய் புஸ்தகம் வாங்கி படிச்சுட்டு வரேன். சிட்டு, இந்த நேரத்துல எங்க இந்த பக்கம்? இது கேக்குறது கூட தப்பு, நான் என்ன மன்னிச்சுட்டு. நாளைக்கு பள்ளிக்கூடம் வரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்நேரத்துல இந்த பக்கம் நாளைக்கு தமிழ் பரீட்சைல, அதான் ராசாத்தி கிட்ட புத்தகம் வாங்கி படிக்கலான்னு போறேன். ஐயோ, ஓடை தாண்டில போனோம், பூச்சி போட்டு இருக்கோம். இந்த என் புத்தகத்தை வச்சு படிச்சுக்க. அப்ப நீ படிக்க? நான் அடுத்த வருஷம் தானே பாஸ் பண்ணுவேன். ஒழுங்கா படிச்சா 1 வருஷத்துலயே பாஸ் பண்ணலாம். எது சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்கிறியே. டீச்சர் 10 பாடத்துல தானே படிச்சு வச்சிருக்காங்க, புஸ்தகத்தை 2 கிழிச்சு, நீ 5 படம் நான் 5 படம், மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம், எப்படி ஐடியா? புஸ்தகம் சரஸ்வதி மாதிரி கிழிச்சா படிப்பு மண்டையில ஏறாது. ஆமா, இப்ப மட்டும் நான் மண்டையில ஏறிட்டு இருக்காக்கும். உண்மையிலேயே நீ எனக்கு உதவி பண்றதா இருந்தா நான் அந்த கல்லு மேல உட்காந்துருக்கேன், உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீ படி, அதுக்கப்புறம் என்கிட்ட கூட நான் படிச்சுக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் மங்களமடைந்தீர் குழுமி, சிலப்பதிகாரத்தில் மங்களமடைந்தீர் குழுமி, கோவலனையும் கண்ணையும் வாழ்த்திய பாங்கினை விளக்குக. கண்ணகியையும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியையும், காதலியை பிடித்த கை நிகழாமல் இருக்க என கோவலனையும்,
தீங்கென்று நெடுங்காலம் வாழ்க என பெண் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணிகையை மங்கள படுக்கையில் ஏற்றினர். சிட்டு, நான் படிச்சிட்டேன். இந்தா, நானும் படிச்சிட்டேன். எப்படி புஸ்தகம் என்கிட்ட தான இருந்துச்சு, நீ எப்படி படிச்ச? படிக்கிறத விட கேக்குறது மனசுல பதியன்னு சொல்வாங்க. உங்ககிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்ல. அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்டேன். நான் படிச்சது சரியா இருக்கான்னு பாரு. கோவலன் கண்ணகி திருமண நிகழ்ச்சியில் கண்ணகியும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியும், காதலியை பிடித்த கை நெகிழாமல் இருக்க கோவலனையும், தீங்கின்றி நெடுங்காலம் வாழ்க என பின் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்களப்படுக்கையில் ஏற்றினர். புஸ்தகத்தில் இருக்கிறது அச்சிமரம் அப்படியே சொல்றியே. எங்க அம்மா தேடிட்டு இருக்கோம். நான் வரேன். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு
மச்சான், கழுவா யாத்திரா வீட்டுல வெள்ளப்பணியார சுட்டாங்களா, இந்த உப்பரப்பட்டி நெய் மணக்குது. உனக்கு? நான் சாப்பிட்டேன். தாய், என்னப்பா? கழுவா யாத்திரா வீட்டுல வெள்ளப்பணியார சுட்டாங்களா, இந்த உனக்கு? நான் சாப்பிட்டேன். அம்மா, என்னடி கழுவா யாத்திரா வீட்டுல வெள்ளப்பணியாரம் கொடுத்தாங்களா? அப்பம் கொடுத்தாச்சு, இந்த உனக்கு? நான் சாப்பிட்டேன். வா பொண்ணுறங்க. வணக்கம். வணக்கம் இசக்கி. ஊர்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா, உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் இசக்கி. அப்போ பக்கடா? வேண்டாம். அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கு இல்ல? உனக்கு எல்லாம் எதுக்குடா மாமா மச்சான்? ஏய், எவன்டா இவன் தங்கச்சி கட்டி இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா, போங்கடா, போங்க. இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வாங்க. மாமியா வாங்க, சின்ன மாமியா வாங்க, மச்சிருச்சு வாங்க, குழந்தையா வாங்க, சின்ன குழந்தையா வாங்க, நினைச்சுதான பெரியவர வாங்க. விட்டு போற உறவு முறை எல்லாம் பரவாயில்லையே. நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா, கந்தசாமி வரல? பஸ்ல இடம் இல்ல, சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்துருவாருங்க. பெரியாத்தனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்ப அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கண்ணே, பாசத்து பொங்கி வழியில அதுக்கு என் வீடுதான் கிடைச்சதா? ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. ஐயா சமெல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். என்ன வேலைப்பா இப்படி நேரம் கழிச்சு வர்ற? உனக்கு மல்லு வேட்டி, பொண்டாட்டிக்கு கண்டாகி போடவேன். சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சாமி. என்ன? இந்த பஞ்சாங்கம் குறிக்கிறவங்க வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பொங்கல் எழுதிருக்க கூடாதா? அப்படின்னா உங்க கையால ரெண்டு வாட்டி கோடி வாங்கிக்கலாம்ல. இதை வச்சுக்க. இருக்கட்டும் சாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு இதுக்கு ரெண்டு வேட்டி. நாட்டுல போற இடத்துல வர இடத்துல என்ன பத்தியா பேசுறான்? உன்னை பத்தியும் உன் சலவை பத்தி தான் பேசுறான். ஒண்ணு கட்டிக்க, ஒண்ணு போத்திக்க. சரிங்க சார். இந்த அப்பனுக்கு நம்ம மேல எம்பிட்டு புரியும் பாத்தியா? சேலை எல்லாம் நல்லா அடுப்பாதான் இருக்கு. சரிகதான் இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு எடுத்திருக்கலாம். யாரும் பொஞ்சாதியா? எதுக்கு எடுத்தாலும் நுள்ளு சொல்லுவாளே. என்ன சொல்ற? அவனே அள்ளையில குத்துறவா? ஏன்ட்டு சொல்லு. சடங்கான புள்ளியா ஊர்ல இருந்து கூட்டி வந்திருக்கான்ல, அதுக்கு ஒரு பாவட சட்டம். மேலப்பா, உன் பிள்ளை சடங்கு சுத்தி போய் வாங்கினியோ இல்லையோ, உன் பொஞ்சாதி அதையே காரணம் காட்டி ஊரு பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உண்டியல் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு. சொல்லுங்க. நவதானிய பயிரில் ஐயோ ராலு
யாரு செல்லப்பட்டிக்கார வண்டி மாதிரி தெரியுது. சுப்பிரஞ்சாமி, செல்லம்பட்டி பஞ்சாயத்துல அவசரமா உங்களை கூட்டு வர சொன்னாங்க. ஏ வாழாந்தூருக்கு அம்மா தண்ணி வைத்து போச்சுல, அதுல யார் முதல்ல மீன் பிடிக்கணும்னு ரெண்டு ஊருக்காரவளுக்கு ஒரே தாராள் சாமி. நீங்க வரலன்னா வெட்டுப்புள்ளி குத்துப்புள்ளி ஆகி போயிடும். போகடா தோஜி பசங்க, செல்லப்பட்டிக்கு அம்மா ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதே, உடனே வெட்டுருவோம் வேல்கம்பு தூக்கிங்களே. விரும்பி அண்ணே, செல்லப்பட்டில தகராறா? இந்த வருஷமா எனக்கு பொங்கல் செல்லப்பட்டியில தான் போல இருக்கு. சாயந்தரம் எனக்கு சுடுபணி அனுப்பிச்சிருங்க. இதெல்லாம் பாத்துக்க, பொழு சாயறதுக்குள்ள சாமியை கோயில கொண்டு போய் இறக்கிடு. சரிங்க, நான் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆளாலாம். இப்ப பாருங்க வேடிக்கை. என்னடா ஏ வேலைப்பா, தீவட்டிய குட்டக்களை கையில கொடு. அட குடா, மத்தள குண்டுக்கு வாக்கப்பட்டு போன என் தங்கச்சி மாப்பிளையோட பொங்கலுக்கு வந்திருக்கடா. நல்லதுங்க, பொங்கல் முடிஞ்ச கையோட விடிய காலைக்கே புருஷன் ஊருக்கு போனுமா. நல்லதுங்க. வந்தவ எங்க ஊர் வேலைப்ப வேலை மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அம்புட்டு அழுகு துணி இங்க அள்ளி கொண்டு வந்துட்டா. நல்லது சாமி. நீ என்ன பண்ற, நேர வீட்டுக்கு போய் அழுகு துணியில அழைச்சி போட்டு வந்துரு. வெள்ளாவி பொங்க வைக்காம துணித வைக்க கூடாது சாமி, அதுலயும் நல்ல நாளும் பெரிய நாளுமா? ஆமா, தெக்காலையும் வடக்காலையும் அறுத்து கும்பிச்சு வச்சிருக்க, உனக்கெல்லாம் இருக்கா பொங்கல்? போட சாமி கூட கும்பிடாம பெரியவரை பாரு, சாமி கும்பிட்டா போனாரு பொங்கல்னு கூட பாக்காம பஞ்சாயத்துக்கு போகல. எப்பயுமே தொழில ஒரு பயம் இருக்கணும்டா. சரிங்க, சாமி தூக்குறதுக்குள்ள அடிச்சு போட்டு வந்துடுறேன். இல்லை அவசரம்னு சொல்லி ஆத்து தண்ணியில முக்கி கொண்டு வந்துடாத, நல்லா சோடா காரம் போட்டு வெள்ளாவில வச்சு வெளுத்து கொண்டா. அரகுரம் அழுக்கோட அனுப்புனா தங்கச்சி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சீர்கட்ட மாமச்சிருங்க பாரு. சிலுக்கு சட்டை கொஞ்ச நேரத்துக்குள்ள வெள்ளா வச்சு வீட்டுல வேக போகுது. இப்ப சந்தோஷம் தானே? நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டா எப்படி, நாங்களும் சந்தோஷப்பட வேண்டாமா? சாயந்தரத்துக்குள்ள சந்தோஷப்படுத்திடுறேன். அப்ப ஊத்துப்பட்டிக்கு மருந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏடா நீங்க வேற, ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கு, மருந்து சாப்பிடத்தானே? நீ அண்ணன் தான் ஊர்ல இல்லையே, அடிச்சு நிமித்திருவோம். கூட்டாளி பசங்களுக்கு தேங்காய் பழம் குடுத்தியாமே? பொறிகள் கேக்காமலே எல்லாருக்கும் குடுத்திருக்கே. நான் ஒண்ணு கேக்குறேன், குடுப்பியா? என்ன பத்தி எதனாலும் சொல்லு, என்ன அடிச்சால பேன் சொன்னா அவனே அடிக்கிறேன். மனசே சரியில்லடா. ஆமா சிட்டு பின்னாடி போனிய, என்னாச்சு? அடிச்சுட்டாடா. அடிச்சுட்டாளா? உன்ன அடிச்சாளா? சிட்டு அடிச்சாலா? உன்ன அடிச்சாலா? கவலைய வீடு, அடிக்கிற கைதாண்டா அணைக்கும். இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு அணைச்சுக்குவா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? இதெல்லாம் கத்துக்கணும்னா சினிமாவை பார்த்து கத்துக்கணும்டா. வாங்கடா சீக்கிரம் வட நேரம். என்னடி மேட்டுப்பட்டி குட்டக்களப்ப தீ வெட்டி பிடிச்சிட்டு இருக்க? உங்க அப்பா எங்கடி? சின்னப்பத்தி அவர் வீட்டு துணிக்கு வெள்ள விவேக்க போயிருக்கு. அப்ப இல்லாம எப்படி பொங்க வைக்கிறது? ஊரே ஒட்டு மொத்தமா கூடி இருக்குது. வா போய் கூட்டி வந்துடலாம். வா. Oh, my God.
எங்க வந்தா? ஐயா, வெள்ளாவி பானை வெடிச்சு எங்க அப்பா உடம்பு பூரா வெந்து போச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வந்து காப்பாத்துக்க டாக்டர். ஐயா போடி, இருந்திருந்து இன்னைக்குதான் சின்னவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் தீபாவளிக்கு தீபாவளி தான் வெடி வெடிப்பாங்க, உங்க அப்பா பொங்கலுக்கே வெடிச்சுட்டானா? மருந்து வேணா காட்டுவாரு, ஈவேருக்கு எங்க இருந்து காட்டுவாரு? எதுக்கும் காலையில வா, இருந்தா காட்ட சொல்றேன். எதுக்கா நீ பக்கத்து கிராமத்துக்கு போய் நல்ல வைத்தியரா புடிச்சு மூலிகை மருந்தா வாங்கி தடவு? அந்த மாதிரி வைத்தியம் தான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு லாயக்கு. எப்படி டாக்டர்? என்ன பேசுறவ நாளைக்கு உங்களை எல்லாம் பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவளை சும்மா விடக்கூடாதுங்க, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தணும். எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் நீதிமா வந்த பிறகு முடிவெடுத்துக்கும். எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், அது வரைக்கும் யாரும் வேலைப்பை விட்டு வாசப்பிடி கூட மிதிக்க கூடாது. பெரியவர் பேரை சொல்லி ஊர் ஏன் தேச திருப்பிட்டு எப்பாவி? என்னங்க இது, நீங்களும் பெரியவர் வரட்டன்னு சொல்றீங்க, அவளும் பெரியவர் வரட்டன்னு சொல்றா, இதுல வேற சத்தியங்க தீனு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா புரியும். வேலப்ப செஞ்ச புண்ணியத்துல நீ தப்பிச்சுக்கிட்ட, உன் புள்ள பேசின பேச்சுக்கு வேற எவனாச்சும் இருந்திருந்தா வம்சத்தை அழிச்சிருப்பான். சாமி, நான் எத்து நடுத்தரவில் நிற்கிறேன் சாமி. இந்த வாயாடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா வாழ முடியாது, மரியாதை இந்த ஊரை விட்டே போயிரு. இந்த அர்த்தராத்திரியில என் புருஷ பொடுத்து தூக்கிட்டு நான் எங்க சாமி போவேன்? பெரியவர் வரட்டும், அவர் சொன்னா இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டே போயிடுறோம். உலகத்தை விட்டு போக போறதுதான் நடக்க போகுது. என் சின்னவர் சொன்னா கேட்க மாட்டியா? பாத்தீங்களா என்ன திமிரா பேசுறான்னு? பெரியவர் ஊருக்கு போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் சின்னவர் தானடி. அவகிட்ட என்னடா பேச்சு? வெள்ளையப்பா, விடியறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள உன் பிள்ளைய கண்ணி கழியாம கூட்டு போறியா இல்ல கண்ணி கழிச்சு கூட்டு போறியா? நீய முடிவு பண்ணிக்க. சின்னவங்க விவரமா சொன்னீங்கன்னா நான் ஊத்துப்பட்டிக்கு போய் இன்னொரு 4 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். நீ பாட்டில் வாங்க ஊத்துப்பட்டிக்கு போகணுமா வேணாமாங்கிறத 1 மணி நேரத்துல வெள்ளையம்மா முடிவு பண்ணி சொல்லிடுவான். என்ன முடிவு பண்ணிடு. கூட நாதி இல்லாம போயிட்டபடி மாவளே, அப்பா
ஊருக்கு வர்றது பொம்பளை டாக்டரா? யாரா இருந்தாலும் முதல் மாலை என் மாலைதான். எங்க பொம்பளை டாக்டரா இருந்தாலும் கையெல்லாம் பிடிச்சு பாப்பாங்கல்ல? வெட்டி நாய்க்கு ஆசைய பாரு. மூணு நாளா மாலையை சுமந்துட்டு நிக்கிறேன், முத வந்துதான் என் கைய பிடிச்சுதான் டாக்டர் வைத்தியம் பார்க்க சொல்ல போறேன். அறிவு இருக்கா? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் மாலையும் கையுமா நிக்கிறான், நீ பாட்டு விருன்னு வந்துட்ட எப்படி? முத மாலை நான் போட வேணா? இப்ப போடலாம். இன்னைய முறைக்கிற நம்ம வேலப்பம்புள்ள, நீ இந்த ஊருக்கு டாக்டர் வந்திருக்கியா? எனக்கு அப்பவே தெரியும். வாங்கி வச்ச மாலை வாடுற வரைக்கும் பாத்துக்கிட்டாங்க போறீங்க? அட போடுங்க சாமி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 20 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. எனக்கு மாலை போட்டு வரவேற்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க காசா வாங்கினாத்தா லஞ்சோன்னு இல்ல, மாலையா வாங்கினா கூட லஞ்சோன்னு தான் நினைக்கிறவ தான். மாலைக்காக மரியாதை இழக்கிற நாட்டுல மரியாதைக்காக மாலை இழக்கிற முதல் மனுஷிய இப்பதான் நான் பாக்குறேன். பெரிய தத்துவம் பேச வந்துட்டான். 20 வருஷமா படிச்சு 5 வருஷமா வேலை தேடி இருக்கிற வீட்டையும் காட்டையும் வித்து விட்டு இன்னைக்கு மம்புட்டி எடுத்துக்கிட்டு மண் வெட்ட பரப்பிட்டான். ஏண்டா அந்த புத்தி உனக்கு முதல்ல இருந்திருந்தா இருந்த வீடு காடாவது மிஞ்சி இருக்குமில்ல? போட, இப்படி வெத்து பேச்சு பேசாம வேலையை பாரு, இல்லன்னா தோல்ல கிடக்குற மம்புட்டி கூட மிஞ்சாதுற. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருக்கே நாலு முளை துண்டு தான் மிஞ்சிச்சு. குத்தம் சொல்லியே பழகி போன உங்களை மாதிரி ஆளுக கிட்ட ஏட்டு படிப்புக்காரன் பேச்சு எங்க எடுப்பட போகுது? சாமி அப்பன் வாங்க, சாமி அப்பர் வாங்க, உட்காருங்க 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 வாங்க. வியாபாரத்துக்கு வச்சுக்கிற நீ எடுத்தீங்கற போடி உள்ள எசைக்கு முத்து ரெண்டு பெசலிட்டி போடு. புது தூள் மாத்திருக்கியா? புது தூள் மாத்திருக்கியா? எவனோ எசைக்கு பெசக இன்னைக்கு மாட்டிட்டான் போட்டுருக்கு. நேரம்டா பேசாத. இதென்ன பண்ணா பின்ன மாங்காயா பெசல் பண்ணுன்னு சொல்றாங்களே. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, அதை விடு. சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க. சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க. அட சும்மா சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க. இது என்ன அல்வாவா? அல்வா என்னடா? சும்மா கேட்டேன். சாப்பிடுங்க. வேணாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன நாளைக்கு சின்னத்தாயி 7 வருஷத்துல எப்படி வளர்ந்துருச்சு? ஐ சித்தக்கா, நீயா நீயா இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்க? ஆமா. இன்னும் நீ இந்த வேலையை விடலையா? விடுஞ்சா போதும், கையில வேப்பங்கொலைய கொடுத்து அடிக்க சொல்றாங்க. வர்ற வழியில பாத்திருப்பியே, ஒரு மரத்துல போய் இலையே இருந்திருக்காதே. தாத்தா எங்க? தாயி வீட்டுலதான் படுத்திருக்கு. வாங்க தாத்தா.
யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? வெள்ளையம்மா சாமி. எந்த வெள்ளையம்மா? ஊரு மறக்கலாம், உலகம் மறக்கலாம், நீங்க மறக்கலாமா சாமி? ஏகாலி பொஞ்சாதி சாமி. சாமி, என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு இந்த ஊருக்கே கூட்டியாந்திருக்கேன். இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வேலப்ப போலா டாக்டரா? முத்தாடி பிடிச்சி சுத்திட்டு இருந்தவா அதுக்குள்ள டாக்டர் ஆயிட்டாளா? நல்லா, நீ சாமர்த்தியசாலிதான். நடு ராத்திரில வயசு பிள்ளைய கையில கூட்டிட்டு ஊரையும் சனத்தையும் விட்டு போனவள்ல, என்ன இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். செல்லப்பட்டிக்கு போன திரும்ப மாட்டான் நினைச்சுதான் ஊரை விட்டே போயிட்டியா? பொழுது பிடிச்சோட ஊருக்கு திரும்பினவன் எல்லாரும் பேசுறதை கேட்டு பதச்சே பாரு. ஒரு பதை இஷ்டத்துக்கு பேசுறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நெஞ்சு வெடிச்சிடும் போல இருந்தது. அதை மூடிட்டு நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்காரன பத்தக்கரையில் தூக்கி போட்டு போயிட்டேன். மறுநாள் பால் தெளிக்கிறதுல இருந்து பதினாறாவது நாள் கருமாதி வரைக்கும் எல்லாம் நான் தான் செஞ்சு முடிச்சேன். சரி சரி, ஏன் கண்ண கசக்கிறவ? அதான் கெட்டிகாரியா போய் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறிய. சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை, இந்த மாதிரி தாய் மோளை தவிச்சு போய் வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா. கழுத பழைய புத்தி போலியா? சொம்போட குடி. சாமி, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாதி சனங்கள் எல்லாம் பாத்துட்டு வந்த வரேன் சாமி. அடியே சிட்டு, நீதான் இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்கியா? எல்லாரும் சொன்னாங்க ஊரே உன்னைய பத்தி தான் பேசுது பிள்ள. ஆமா, வந்ததுமே ஏன் என்ன வந்து பாக்கல? பெரிய கௌரவத்தி வந்துச்சாக்கும். சிச்சி, அப்படி எல்லாம் இல்ல, தேசத்தி கிட்ட ஓசி புஸ்தகம் வாங்கி படிச்ச, அதே சிட்டுதான். பட்டணம் போய் நல்லாதே பேச கத்துருக்க. உன் கூட்டாளி கூட பேச ஆரம்பிச்சிட்டல்ல, இனி பொழுது சாயறது கூட தெரியாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், பொழுதோட வந்து சேர். எப்படி இருக்க? சிலுக்கு சேல, கண்ணாடி, வளையலு, ஆளே மாறிட்ட பிள்ள. நான் மாறினது இருக்கட்டும், இது என்னடி? தெரியல, கர்ப்பம். எப்படி கல்யாணம் ஆச்சு? நீ போன மறு வருஷமே ஆயிடுச்சுடி, மூணு வீட்டுல ஒண்ணு வயித்துல. மை காட், நாலாவதா கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்துல? சேலம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் வாங்கி கொடுத்தாரு, ஆனா இத மட்டும் வருஷம் தவறாம கொடுத்துருவாருடி. சிட்டு அங்க போகாதடி, சிட்டு அங்க போகாத. உங்ககிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்ல. அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்ட. அதை ஏண்டி கேக்குறேன்? உங்க அப்பன் பொண்ணத்தை தூக்கிட்டு நீ உங்க ஆத்தாளும் நடுராத்துல ஊரை விட்டே போயிட்டீங்க. மறுநாள் காலையில விஷயம் தெரிஞ்ச மயில்சாமி. சித்து, விஷயம் தெரியுமா? சித்து அவங்க அம்மா ஊரை விட்டு போயிட்டாங்களா? எனக்கும் தெரியாது, நானும் அவங்களதான் தேடிட்டு இருக்கேன். அன்னைக்கு அப்படி அடிபட்டு விழுந்து வந்தாண்டி, ஏழு வருஷமா வீட்டை விட்டே வெளியில வரல. என்னாலே ஏற்பட்ட பாதிப்பு என்னாலேயே தீரணுங்கிறதுக்காகத்தான் நான் டாக்டரே வந்திருக்கேனோ என்னவோ. என்னோட முதல் வேலையே உன்னை குணப்படுத்துறதுதான். அம்மா, தாயே, ராஜராஜேஸ்வரி, மாங்காடு, காமாட்சி, திருவேற்காடு, தெண்டச்சோர் தின்றத்துக்குனே பிறந்த தடி முண்டங்களா? முக்கியமான காரியத்துக்கு வெளியே போகும்பொழுது முண்டச்சி முகத்தடா முடிச்சுட்டு போவாங்க. யார் யாரை எங்க எங்க நிக்க வைக்கிறது? ஒரு தராதரம் இல்ல, இழுத்து மூடா கதவை.
கோயில் கதவை மூடுறதால கடவுள் கண்ணை மூட முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்க கர்ப்ப கிரகத்துல நின்னு சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி காட்டுக்கே ஓடிடுவாரு. ஆனா நாங்க காட்டுல இருந்து சாமி கும்பிட்டாலும் அந்த காட்டையே கர்ப்ப கிரகமாக்கிட்டு வந்துருவாரு. நட்ட நடு ராத்திரியில நாதியத்த பொணமா என் புருஷன் பணத்தை பொதிச்சுட்டு ஒத்த பிள்ளையும் உடுத்தின கந்தலுமா ஊரை விட்டு போறப்போ எட்ட நின்னு வேடிக்கை பாத்தியே, அப்ப யார் கூட வந்தது தெரியுமா? இந்த ஆத்தா தான். என் புருஷன் பணத்துக்கு எள்ளும் தண்ணி தராத நீ இன்னைக்கு என் பொண்ணை வரவேற்க மாலையும் கைமா வந்து நின்னியே. இப்பாவது தெரிஞ்சுக்க கடவுள் யார் பக்கம் இருக்காருன்னு. வா பொண்ணு பேசுறேன்னு பாக்குறியா? வேணா 1.5 ரூபாய் நானே தரேன், பஞ்சாயத்தை கூட்டு நியாயம் பேசுவோம். இருட்டோட இருட்டா வெளியேற்றுறதுக்கு ஏப்ப சாப்பியான பழைய வெள்ளம்மா இல்ல டாக்டர் சிட்டுவோட அம்மா கை வச்ச கவர்மெண்ட் வந்து நிக்கும். ஆத்தாளும் மகளுமா திட்டம் போட்டுதான் ஊருக்குள்ள வந்திருக்கீங்களா? எச்சி சொத்துக்கே பின்வாசல் வழியா வர நாய், எவ்வளவு தைரியம் இருந்தா முன்வாசல் வழியா வருவேன். பேசுங்க, நோயாளி யாரா இருந்தாலும் அவங்கள கவனிக்க வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. உங்க மகனுக்கு வைத்தியம் பார்க்கணும், பய விடுங்க. நீ யாரடி என் மகனை கவனிக்க? அவனை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். மானோ ரோஷ உள்ளவளா இருந்தா இனி இந்த வாசப்பிடியை மிதிக்காத, பின்வாசலி சேர்த்துதான் சொல்றேன். ஏய், நான் இல்லாத நேரத்துல கண்ட கழுதிங்க வந்து போச்சுன்னு தெரிஞ்சது வெட்டிட வெட்டி வந்துட்டா ஒட்டி ஒண்ண தூக்கிட்டு எச்சிக்கல நாய். ஏன் இந்த பய இப்படி கத்திட்டு போற? ஏப்ப சாப்பையா இருந்தாலும் ஏகாலி விட்டு புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்கா, அரிதாப்பட்டு பார்க்க வந்தானே விட்டுட்டு போக வேண்டிதானே. இவர் தான் அலையிறான் 7 வருஷமா அரப்பிடி தேவம்பட்டிக்கு. நம்ம ஊருக்கும் பேப்பர் அடிக்கிற பயிரும் வெத்தலையில மை போட்டு பாக்குற பயிருமா கூட்டிட்டு வரான் நாய். என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வரணும், அவ நல்லபடி ஆகணும்னு காச காசுன்னு பாக்காம செலவு பண்ணினீங்க. ஆனா இந்த உருத்துக்கிட்ட மனுஷன் குத்த வச்சோட கும்மாளமுமா மெத்த விரிச்ச இடம் பகமானமுமா பெத்த பிள்ளைய பத்தி கூட கவலைப்படாம அலையிறாரு. சின்ன தாத்தா தான் வெளியே போயிருச்சு, நான் போய் டாக்டர் கூட்டியாரேன். பாட்டி பின்வாசல் கதை தண்ணுவே, நான் கொல்ல பக்கமா கூட்டியாரேன். என்னம்மா? சிட்டு, நீ நிறைய படிச்சிருக்க ஆனா முனி மூக்குல கோவம் வருது. நீ பேசாம வந்துட்டா எங்க மாமனுக்கு யார் மருந்து போடுறதாம்மா? சின்ன தாத்தா வெளியே போயிருச்சு, வா. தாத்தா இல்லாட்டி என்ன, உங்க பாட்டி இருப்பாங்கல்ல. என் மாமன் கோலத்தை பார்த்தவளுக்கே பதறதுன்னா பெத்தவளுக்கு பதறாதா என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வா. ஏன் போனமான இருக்கணும்.
போன மனுஷன் எங்க திரும்பி வந்து வரோம்ல, நான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். நீ வேலை செஞ்சாலும் கூலி, செய்யாட்டியும் கூலி. நீ ஒண்ணு பண்ணு, தினம் சாயங்காலம் வா, கூலி வாங்கிட்டு காலையில போயிட்டே இரு. ஐயோ இலே, வேற வேலை செய்யறா, இடுப்பு சித்த வேலை. ஐயா, ரெண்டு நாளா சாப்பிடலங்க, கென்றை புடிச்சு இழுக்குதுங்க. ஒத்த ரூபா காசு கொடுத்தீங்கன்னா சுக்கு தண்ணிய குடிச்சு போட்டு சுறுசுறுப்பா உடச்சு போட்டுருங்க. ஆமா, உனக்கு ரெண்டு கட்டையை வெட்டுறதுக்கு அரைப்படி சொல்லணும் கூலி. இதுல வேற ஒரு ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து போட்டு உன் பூச்சிக்கு முன்னாடி அலைய சொல்றியா? வீட்டுல இருக்கிற புளிச்ச தண்ணியாவது கொடுங்க சாமி. இப்பதானே சொல்லிருக்க, நாளைக்கு என் பொண்டாட்டிட்ட சோறாக்க சொல்லி நாளை கழிச்சு உனக்கு புளிச்ச தண்ணி ஊத்து சொல்றேன். வேலையை பாப்பியா? லே பொன்னிச்சாமி, என்னடா குளிதால இல்ல தண்ணிய காணா? வந்து புளிச்ச தண்ணி ஊத்துறா? ஏன்டா இவ்வளவு நேரம் மாட்டை பட்டினியா ஓட்டுறேன்? மாடு குடிக்க தண்ணியை கூட மனச குடி கூட நினைக்கிற கல்லஞ்சிக்காரன் ஏனைய ஓத்துருச்சு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு குளிக்க போறேன்? என்னடா நாக்கு நீளுது, கேள்வி வந்துட்டானுங்க. ஊர் படப்பெல்லாம் மேஞ்சது பத்தாதுன்னு சின்ன பத்தான வீட்டு படப்பு மேயிருக்கு. அம்புட்டு சுருத்து இருக்கவன் கூப்பிட்டு போய் சோத்த போடுறது. வெட்டி பேச்சு வீராப்காரங்களடா, நாங்களா புளி தடுத்தாலும் வாழ்ற ஜாதி, நீங்க புல்லு தடுத்தாலும் சாகர ஜாதி. ஒதுங்க பெரியவரே. ஐயா நீங்க அட உட்காருங்கண்ணா. ஐயோ, விறகு உடைக்கன்னு சொல்லி சிறையால அடிச்சுட்டான், சிறையால அடிச்சுட்டா. அம்மா, விறகு உடைக்கிறது வந்துடா, சிறைய வந்து அடிக்காம செருப்பா வந்து அடிக்கும். டேய், என்ன திமிரா பேசுறான்? டேய் பிடிச்சாமே, எங்கடா போயிட்டீங்க? உன்னை பார்த்து வெக்கப்படுறேன். ஏண்டா, எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு வெக்கம் வருதா? உனக்கு கூட ரத்தம் செவப்பா இருக்குதே. வம்புளுக்கு நம்மளே வீடு தேடி வந்திருக்கடா. கூலி டேய் குடுத்து தொலைங்கடா. டாக்டர்மா, நெத்தில அடிபட்டுச்சு, ரத்தம் ஆகுது. மருந்து வேணா காட்டுவாரு. ஈ வேறக்க எங்க இருந்து காட்டுவாரு? இதுக்கும் காலையில வா, இருந்தா காட்ட சொல்லு. நெத்தில அடிபட்டுச்சு, ரத்தம் வருது. அடிபட்ட ரத்தம் வரத்தான் செய்யும். தலை கிருகிருன்னு சுத்துது. ரத்தம் கொட்டினா கிருகிருன்னு சுத்தத்தான் செய்யும். அம்மாடி, பழச நினைச்சிட்டு பழி வாங்கிறாதம்மா, கொஞ்சம் ஈ வேறக்கம் காட்டுமா. டாக்டர் கிட்ட மருந்து தான் இருக்கும். ஈவு இறக்கும். எதுக்கும் காலையில வா, இருந்தா காட்டுற. காலையிலயா? கொஞ்சம் மனசு வைத்தாயி. இப்போ அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, போய் வரிசையில் உட்காரு. வெள்ளையம்மா மகள என்னால இப்படி எல்லாம் பேச முடியும். ஆனா டாக்டர் சிட்டுவா, என்ன என் தொழில் அப்படி? தொட்டால தீட்டுன்னு தூர விலகி போன நீ, இன்னைக்கு என் மக தொட்டுதான் நீ குணமாகணுங்கிற நிலைமையில காத்துக்கிட்டு இருக்க. விதிய பாத்தியா? நீ புண்படணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. புண்ணா போன எங்க மனச கொஞ்சம் ஆத்திக்கிறோம். மருந்து போடுமா? என்னடா சாமி அப்பர் துண்ட காணும் துணியை காணும் ஓடுறார்? அது ஒண்ணு இல்லண்ணே, என்கிட்ட கடை வாங்கியிருந்தாரு, ஆளை பார்த்தது எடுத்துட்டு வர போயிருக்காரு. என்ன கம்பா சுமர்கனே, ஒரு டீ கட்டணம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க? பாத்தீங்களா, மொத்தமா பணம் வரப்போகுது. உன் கடையில சரக்கு எவ்வளவு தரம்? என்னடா சரக்கு எவ்வளவு தரம்? சரக்கு எவ்வளவு தரம்? Thank you.
மாமனுக்கு? ஓ மாமனுக்கு ஒண்ணு இல்ல, ஊசி போட்டிருக்க, சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்குவாரு. நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். வரேம்மா. தாத்தா, தாத்தா, மாமன் நல்லா இருந்து. ஆமா. நீ என்னமா சொல்ற? என்ன சின்ன தாயின் பேர் சொல்லி கொண்டிருச்சே. நன்றி சொல்ல வந்திருக்கேன். நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் எதுக்கு வேணா? வேற என்ன செய்யணும்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், ஆனா அடிக்க கூடாது. என்ன? உன் இதயத்தை. அதான் உன்கிட்ட கொடுத்து 7 வருஷம் ஆச்சு. சிட்டு,
வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, என்னை ஏத்தி விடணும், என்னை இறக்கி விடணும். டிரைவர் பின்னாடி வாயா. வாங்க நாயகரே. என்ன வண்டி எல்லாம் அமுக்கல போடுது? வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நினைச்சியா? எங்க தாத்தா ரெட்டை குதிரை போட்டுன சாரட்டு வண்டி வச்சிருந்தாரு, எங்க அப்பா ரெட்டை மாடு போட்டுன வில்லு வண்டி வச்சிருந்தாரு. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும் காப்பாத்தணும். உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு, உங்க அப்ப மாடு முட்டியே செத்தா. எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது. வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு. உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா, கண்டம். நல்லமா நல்லமா, செல்லம் பெட்டி பெரிய வைத்தியர் அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சா அவர் சொல்லிட்டாரு, இனிமே கவலையப்படாத, உன் பையனை நான் காப்பாத்திறேன்னு மை பாட்டில் மந்திரிச்சு கொடுத்துருக்காரு. கையோட வாயின் வந்துட்டா. என்ன இது, செல்லம் பெட்டி மையோட மகிமை மேட்டு பெட்டி வரைக்கும் அடிச்சிருச்சா? மயிலே ஐயா, மயில்சாமி. மயில்சாமி நீ நல்லா ஆயிட்டே சாமி. அப்பா வா வா. மயில்சாமி உட்காருப்பா. செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை பார்த்த நல்ல நேரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்பவே தெரியும், பட்சி சொல்லுச்சு. பாத்தேடி என் பிள்ளைய. வேலைப்ப விட்டு பாத்திரத்துல நம்ம எச்சி சோறுதான் போட்டோம். ஆனா அவ நம்ம விட்டு பாத்திரத்துல பிள்ளை சோறையே போட்டுட்டாயா? வேலைப்பனோட மகன் இந்த வீட்டுக்குள்ள வந்தாளா? எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? இல்ல எத்தனை நாளா நடக்குதுன்னு கேக்குறேன். ஆத்தூர் வைத்திய அரைச்சு கொடுத்த மருந்து இப்ப தாண்டி வேலை செய்து மூலிகை மருந்து காப்பாத்தின பெருமைய அந்த மூலையை மேல ஏற்றாத. ஏன் வத்தலையும் தொத்தலையும் பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலைப்ப போட்டு சிட்டு மாதிரி உள்ள கிளைகளை பத்தி பேசுவீங்களா? அதுக்குள்ள உனக்கு அங்க போயிடுச்சா அண்ணே? காய்ச்சல் தான், கைய பிடிப்பா. தலைவலினா தலைய பிடிப்பா. நெஞ்சு வலினா நெஞ்ச பிடிப்பா. இரா, எங்க சின்னவருக்கு உடம்பு வலினா உடம்பு பிடிச்சி விடுவா? ஏய் சும்மா நாக்க தொங்க போட்டாலேயாதீங்க. டாக்டர் சிட்டு பிள்ளைய மொத்தமா மயில்சாமி குத்தை எடுத்துக்கிட்டான். மயில்சாமி குத்தை எடுத்துக்கிட்டா என்ன, எங்க சின்னவர் குத்தை எடுத்துக்கிட்டா என்ன? மொத்தமா எங்கிட்டு சுத்தியும் குத்தகை எங்க கிட்ட தானே இருக்கு. யார பத்தி என்னடா பேசுறேன்? அட வீடு பூமி, நம்ம ஊர்ல இருக்க ஆறு குளம் கிணறு கோயில் எல்லாம் என்ன கூட்டு கதை கதையா சொல்லுத. நான் என்ன செய்யட்டும்? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். ஆமா, மயில்சாமி குத்தை கெடுத்தான், உனக்கு ஏன் கோபம் வருது? டேய், அடுத்த வருஷம் மொத்த குத்தகையும் அண்ணனுக்கே மாத்திருங்க. இப்ப திருப்தி தானா பூமி? Thank you.
மயில்சாமியும் வேலை பொம்பள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா. சிட்ட பத்திய பேசுற, வேலப்ப மக இந்த ஊருக்கே ஒரு தேவதை மாதிரிடா. ஏமா, ஊர் கையெல்லாம் பிடிச்சு பாக்குற, உன் கையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணாமா? எனக்கு உடம்பு சரியில்லாம போனா நானே பாத்துக்குவேமா. அட சிரிக்குமா அவள, நான் அதை சொல்லல. நாடி மிஷினை தொங்க விட்டுருக்குற உன் கழுத்துல ஒரு தாலி கயிறு தொங்க விட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? மை காட், விட்டா தாலி கயிறோட மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்திடுவே போல இருக்க. சாதாரண மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்தலமா, வாத்தியார் மாப்பிள்ள, அதுவும் எட்டாம் கிளாஸுக்கு. நம்ம சாதி சனத்திலேயே அவர்தான் நல்லா படிச்ச மாப்பிள்ள. என்னமா சொல்ற? ஆமாமா, அவங்க அப்பனும் ஆத்தாளும் கேட்டு ஆள் விட்டு இருந்தாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? உன கட்டிக்கு போற மாப்பிள நான் பெரிய கொம்பனா? எட்டாம் கிளாஸ் பாத்தேனா, பெரிய எட்டாம் கிளாஸ். நீ இப்படி டாக்டர் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்பவுண்டர் வேலையாவது படிச்சிருப்பேன். அது என்னமோ தெரியல சிட்டு, இப்பெல்லாம் கழுத்தடிக்கு வந்தா கூட அம்மானு கத்த வரல, சிட்டு தான் கத்த வருது. ஏன்னே தெரியல. இதுக்கப்புறமும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம ஊர்ல ஆறு இருக்கு, குளம் இருக்கு, ஏன் எங்க தோட்டத்துல கிணறு கூட இருக்கு. அப்புறம் நான் பாடையில போறத உன்னால பார்க்க முடியும். பாறையில உட்கார்ந்து பேசும்போது மட்டும் ரெண்டு பேருமா பேசிட்டு, பாடையில போகும்போது தனியா போறேங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த ஊருக்கு வந்து உன்னை குணப்படுத்தினது பாடையில அனுப்புறதுக்குல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்து நான் உன்னை பிரியறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நானே போயிடுவேன். வா போலாம். ஏங்க, வந்தவங்க புற வாசல்ல நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்குள்ள வந்தா விசேஷத்தை ஆரம்பிச்சிடல. வாங்க கருமாத்தூர், நல்லா இருக்கீங்களா? நீ கூட மகாலட்சுமி இங்க பார்த்தாத்தா பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க ஆத்தா மாதிரியே இருக்க. இங்க பார்த்தாத்தா தல் நிறைய பூவு, அதுவும் கலர் கலரா வச்சிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? என் மக மாதிரியே இருக்கு. இந்த பட்டு சேலை, அதுவும் கலர் கலரா, இந்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். எனக்கு பிடிச்சாப்ல இத்தனை நாளும் வாங்கி கொடுத்தியாக்கும். எப்ப பாரு வெள்ள துணியே வாங்கி கொடுத்த. இன்னைக்கு நான் வயசுக்கு வந்துட்டேன், அதான் வாங்கி கொடுத்த. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வயசுக்கு வந்திருப்பேனே. எப்படி பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்கம்மா. சீக்கிரமா காரியத்தை ஆரம்பிங்க. நேரமா இல்ல, தாய் மாமனை கூப்பிடுங்க மாலை போடுறதுக்கு. இந்த கிழக்க திரும்பி நின்னு போடுப்ப. ஏண்டா போட்டதும் போனதுமா இந்த ஓட்டம் ஓடுற? பாபர் சிங் எல்லாம் வந்து குங்குமம் வைங்கடி. ஆ
சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலைத்தேனே சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானை மலைத்தேனே பொண்ணு போன மூணு மாசத்திலேயே புருஷனை தின்னுட்டு வெள்ள புடவையோட வந்தாலே அவனுக்கு என்ன பண்ண உப்பார் பட்டிக்காரங்க ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ள கதையை கட்டி விட்டு வீரவாண்டி கோயில் வச்சு அவனுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்கல
இன்னைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஊருக்கு தெரியாம வீட்டுக்கு நீ போயிட்டு வரல. சரி சரி விடப்ப, அது என்னங்க நியாயம் இல்லாம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? நீ சொல்றத உட்கார்ந்து சொல்லு. ஊர் உலகத்துக்கு நாய் சொல்றீங்க, உங்களுக்கு தெரிய எதுவும் இல்ல. விதி சொல்லி அந்த பொண்ணுடைய வேஷத்தை கழிச்சாதுங்க. வெள்ளி செவ்வாய் விரதம் தீரப்படுது இந்த வேதனை. உங்களை மாதிரி பெரியவங்க சொல்ற வார்த்தைட்டா இருக்கு. வரம் கொடுக்குற தெய்வமே வாயடிச்சு நிக்கல. இனி எந்த கோயில சுத்தி இந்த கொடுமை தீரப்போகுது? என்ன பெருசு இந்த நேரத்துல போய் மனசு கலங்கிட்டு? இத முதல் தடவையா என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்ல போறேன். குருத்து வாழ கொலை தள்ளாதுன்னு எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சிருந்தும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவனோ சொந்தக்கார பேர் சொன்னதுக்காக நான் சம்பவிச்சேன். அதனுடைய பலன் என் பேத்திக்கு 5 வயசு கழுத்துல மாங்கல் ஏறி 5 வயசுலயே அறுத்து போயிட்டு இப்போ அவன் எனக்கு மட்டும் பேச்சு இல்லைங்க. உங்களுக்கு பேச்சு மாதிரிதான், ஏதாவது நல்லது செய்யணும்னா ஒண்ணு செய்யலாமுங்க. என்னுடைய யோசனை என் தம்பி சம்பந்திச்சாதான் இதுக்கு நடக்கும். அவருடைய மகன் மயிற்சாமிக்கும் என் பேத்திக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சிருக்கேன். வேலப்பம்புள்ள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா என் அண்ணன் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்னைக்கு நான் பேசியிருக்கேன். அவருக்கு எது சம்மதமோ அது எனக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் சந்தோஷம் தான். உள்ளக்கு இப்ப 14 வயசு ஆகுது. இன்னொரு 4-5 வருஷம் பொறுத்து எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பந்தியா வச்சு கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதான். ஒரே ஒத்து போயிட்டிய. நான் என்னத்து சொல்ல போறேன், சந்தோஷம் அப்பா. அந்த தைரியத்துல ஒண்ணு கேக்குறேன், என் பேத்தி 5 வயசுல வச்ச பொட்டு 14 வயசுல வச்சிருக்கா. கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும், நாள் நல்லா இருக்கு. நிச்சயம்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா பச்சை பொட்டு அப்படியே இருக்கும் இல்லையா? பெருசு சொல்றது நியாயமா தானப்பா படுது. அப்புறம் என்ன ஒரு மாண்டி யோசனை? வெத்தலை பாக்க எடுப்புள்ள மேல வளர்ந்துட்டு துணிஞ்சு பேசுறியா? பசி எரிஞ்சு சோறு போடுற பரம்பரை இது? பசிக்குதான் கேட்டு போடுற பரம்பரை இல்ல. பாத்தியாடி கொள்ளி வைக்க புள்ள இல்லன்னு கோயில் கோயிலா சுத்தினியே, அவன் பேசுற என்னடா சொன்னேன்? நடக்கட்டும். வாக்குமாறாத வம்சத்துல வந்தவன்டானா? எங்க அண்ணன் ஊரையே கூட்டி சொன்ன வார்த்தைய உன் ஒருத்தனுக்காக மாத்திக்கவே நினைக்கிறியா? டேய் விருமாண்டி வீம்ப பத்தி தெரியும் இல்ல? என் உடம்புல விருமாண்டி ரத்தம் தான் ஓடுது. அப்பா ரோஷத்துல அம்புட்டி இல்லாட்டியும் அதுல பாதியாவது இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அடிச்சாலும் உடைச்சாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். நான் வேலப்பம் பிள்ளை சிட்டுவ மனசா நினைச்சிட்டேன். அவளை மறந்துட்டு என்ன சுட்டு போட்டா நான் சின்ன தாயை கட்ட மாட்டேன். உங்களோட கொஞ்சம் பேசணும். இந்த ஊர்லயே பெரியவருக்கு அப்புறம் நான் கௌரவமா நினைச்சிட்டு இருக்கிறது உங்களை தான். அந்த நினைப்புக்கு மாறா பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மயில்சாமிக்கும் சிட்டுக்கும் கல்யாணம் வைக்க உங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தை கேட்க தான் வந்திருக்கேன்.
பெரியவர் எடுத்த எந்த முடிவுக்கும் நான் குறுக்க நிக்க தயாரா இல்ல. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாழ்வுன்னு ஒண்ணு இருந்தா அது என் புத்தி தெரிய வச்சு என்ன புது மனுஷனாக்குனேன். என் சிட்டுவோட தான். திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க, பெரியவர் எடுத்த எந்த முடிவுக்கும் நான் குறுக்க நிக்க தயாரா இல்ல. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு வார்த்தை சிட்டுவ, நேர்ல கேட்டுக்கிறேன். இது என் வாயில இருந்து வர்ற வார்த்தை இல்ல, என் பிள்ளை மனசுல இருந்து வர்ற வார்த்தை. உங்க பிடிவாதத்தால பிரிய போறது ரெண்டு மனசு மட்டும் இல்ல, ரெண்டு உயிரும் தான். அச்சத்தை போட்டு வாழ வைக்க போறதும் இல்ல வாக்கடிச்சு போட்டு வலையனு போறதும் எல்லாமே உங்க கையில்தான் இருக்கு. என் தாலி அறந்த குற்றத்துக்காகத்தான் உன்னை தலை நிமிர படிக்க வச்சேன். இந்த வெள்ளையம்மா வெள்ளைச்சலக்காரியா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த ஊர்ல நீ வெள்ள வெளுத்துக்கிட்டும் வெள்ளாவி பாணிக்கு விறகு பொறுக்கிட்டு வந்திருப்ப. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உன்னை கட்டிக்க எந்த பாய வேணாலும் வருவாண்டி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு முடிவாகி அந்த பொண்ணுக்கு தவறி போன தாலி திரும்பவும் கிடைக்க போகுது. பெரியவர் செஞ்சு வச்ச நிச்சயதார்த்தம், நிச்சயம் அதுல நீதி இருக்கும். அண்ணா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பொடி நாய் ரெண்டு நாளா வீட்டு பக்கமே வராம அந்த வெறும்பயிலோட சேர்ந்து சுத்தி திரியறான். எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த ஆறப்படுறது? பக்கத்தூர் ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேன், நாளை காலையில கருக்கல்லே கல்யாணத்தை முடிச்சிருவா. அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம் வந்துச்சு? அவசரமோ இல்லையோ அவசியம் வந்துருச்சு. இஷ்டமில்லாத ரெண்ட இழுத்து வச்சு சேர்க்கறதுல யாருக்கு பலாபம்? என்னென்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். மனசுக்கு பிடிக்காத ரெண்டு பேரை மாலை மாத்த வச்சு ஆயுசு பூரா அழ வைக்கிறத விட மனச கல்லாக்கிக்கிட்டு நானே பேத்திக்கு மறுபடியும் வெள்ள கட்டி விட்டுறப்போ. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் நடந்தா அது மயில்சாமிக்கு சின்னத்தாய்க்கு தான் நடக்கல. உருட்டல் மரட்டெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் பேத்தி உன் மகனுக்கு இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது. விடு, நடக்காது. நடக்காதப்பா, நடக்காது, நடக்காதப்பா. நடத்தி காட்டுறேன். புரியாம பேசிட்டு போறாரு. 80 நாளைக்கு அண்ணனுக்கு தம்பி அடங்கி போறது. ஆகறது ஆகட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். சாமி கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ங்க. ஊருக்கே மூத்த குடும்பம், விசுக்குன்னு வீதிக்கு வந்துடக்கூடாது சாமி. சொந்தம்னு சொல்லி வச்சா சாக்கடை சந்தனமாவ மணக்கம் எடுத்தாடுறா. 1.5 ரூபாய்க்கு ஒரு வழி வெத்தலைக்கு ஊரை கூட்டுறதா சாமி. ஆனா ஆனா என்னடா ஆனா, வைக்கிற விரும்பாண்டிடா சாமி. பூமியே கருகி பொட்டல் கடாலாம் பூ புஞ்சமா நிக்கி இந்த மரம். ஏன்னா அதை வச்ச ஒரு வம்சம் அப்படி, அந்த வம்சமே இங்க வந்து நின்னா. வேண்டாம் சாமி வேண்டாம். அப்புறம் அடமலையில கூட இந்த மரம் கருகி சாம்பலாயிரும். டேய் நீ எடுத்துடுறா. பஞ்சாயத்து கூட்டம் சத்தம் கேக்குது, வா போலாம். எனக்கு மனசே சரியில்லை, நீ போ. நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாரு எங்க அண்ணன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இது பஞ்சாயத்து, யாரும் பேசக்கூடாது. சாமியை எந்திரிச்சு சந்திக்க வந்தப்புறம் கோவில் என்னடா கூட்ட வேண்டிக்கிறது? தள்ளுங்க. தாலி அறுத்த பிள்ளையா இருந்தாலும் எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஊரை கூட்டி ஓலை வாச்ச பிறகு ஆழ மாத்தன அடுக்குமாயா? சின்னவர் சொல்றதே நியாயம் இருக்கப்பா.
என்னடா பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? பெருசு பேச்சு மாறுதுன்னா பின்னால ஏதோ விவகாரம் இருக்கும்னு அர்த்தம்டா. விவகாரம் முத்தி வீதிக்கே வந்தப்புறம் உள்ளுக்குள்ள உலகம் ஏன்பா பேசுறீங்க? விவரமா வெளிப்படையா பேசப்படுங்க. வேலப்ப மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க இவர் ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பா? 1000 தான் அவன் படிச்சிருந்தாலும் அழுக்கு துணி துவைக்கிறதானே. இது உங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இல்லப்பா, ஊர் பிரச்சனை. பெருசு சொல்லுவேங்கிறதுக்காக கொல்ல பக்கமா வரவளை கொண்டாந்து நடுவுட்டுல வைக்க முடியுமா? பெருசுக்கு வயசாயி போச்சு இல்ல, அதான் புத்தி தடு மாதிரி பேசுது. ஏய், காலப்படுத்திருச்சேன்னு வாழ புடிச்சு பாக்குறீங்களா? அது சொன்ன சொல்லுக்காக சுருங்கி நிக்குதுரா. நெஞ்ச வெடிச்சு நிமிந்து நின்றுச்சு. நீங்க அத்தனை பேர் சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? யார விசாரிக்க சொல்ற? பெருசுக்கு பேத்திய குடுக்கறதுக்கு மனசு இல்ல, பேத்திக்கு மாமனை கட்டிக்கிறதுக்கு இஷ்டமானு விசாரிக்க வேண்டாமா? செம்பட, எதுக்கு நீ போய் சின்ன தாய் கூப்பிட்டு வா? ஏய், எதுக்கு கூப்பிட்டு வரணும், எதுக்கு விசாரிக்கணும்? அம்மிட்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு வாங்க. விடிஞ்சா என் மகன் மயில்சாமிக்கும் சின்ன தாய்க்கும் கல்யாணம், இது நடந்தே தீரும். தானப்பா விவகாரத்தை இப்படி தூர கொண்டு வந்த திருப்தி தானா? நடத்தி காட்டுமா? பெரியயா, பெரியயா, சின்ன தயமாவ எங்க தேடியும் காணுங்க. ஒரு தாத்தாவுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, எங்கேயாவது கிணறு கட்டையை தேடிட்டியா? அம்மா, ஐயோ, என்ன வீடு, எனக்கு வெள்ள கட்டறதான் என் விதின்னு ஆண்ட எழுதி வச்சிட்டான். ஆமா, இப்படி என்ன தொட்டு தூக்கிட்டு வந்தது தெரிஞ்சா எங்க வீட்டாளுங்க உன் கையை கால வெட்டி போட மாட்டாங்க? மயில்சாமி சிட்டும் சேர்றதுக்காக என் கழுத்தை வெட்டாலும் சந்தோஷப்படும். என் மாமன் சந்தோஷத்துக்காக நீயே சாகணும். உருத்துக்காரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஒரு கிணறு கட்டை பாத்திருப்பேன்ல. நீ செத்துதான் அவங்க ஒண்ணு சேரணுங்கிற அவசியம். இந்த ஊருக்கு ஒரு அழிவு நம்மால வந்துதான் இருக்க வேண்டாம். உங்க அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். வா, சீக்கிரம் புறப்படு. என்னடா சொல்ற?
துரத்தீங்க பிச்சைக்கார நாயங்களா? எங்கடி என் பேத்தி? எங்களுக்கு தெரியாது. யாருக்கிட்ட நீ கதை விடுறீங்க? அந்த பொடி நாய் மயில்சாமி வேற ரெண்டு நாளா காணும். உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சு சம்மந்தி ஆயிடலாம்னு பாக்குறியா? அவன் என்ன பேச்சு எனக்கு மட்டும் வச்சிருக்கீங்க சொல்லல உயிரை போனாலோட மாட்டேன் சொல்லடி கூட்டு போறியாய் வரல கண்ணி கழிச்சு காட்டுறேன் கை வச்சா கவர்மெண்டே வந்து நிக்கும் சொன்னியே இப்ப யார் வந்து நிக்கிறாங்க பாப்பா? வாழும் போதெல்லாம் விதவைய வாழ்ந்தேன், ஆகும் போதாவது பூ போட்டுமா மங்கலியா உங்க மடியில உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி அடிக்கடி சொல்லுவியே. என் புருஷன், என் புருஷன் உனக்கு பிடிச்சிருக்கா? நிலாவெல்லாம் ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, பலமேலே ஏறிவா, ரோசா பூ கொண்டு வா, மல்லிகை பூ கொண்டு வா.
பெரியய்யா, சர்க்காரும் சட்டமும் போலீஸும் சாய்க்க முடியாது. உங்க வாக்கும் மொத்த சவுக்கு சாய்ச்சிருக்கு. நீங்க நின்று பேசின இந்த மண்ணு மேல எந்த போலீஸினுடைய போட்டுக்காலும் படக்கூடாது. அவங்க என்னை தேடி வர்றதுக்குள்ள நானே போய் சரணடைஞ்சிடறேன். சின்னையா, கோவப்பட்டு நீங்க வச்ச குழியில ஒரு பாவ மரியாதை சின்னத்தாய எழுதிட்டோம். அந்த நிலைமை சிட்டுக்கு மயில்சாமிக்கு வந்துடக்கூடாது. எல்லாம் உங்க கையில்தான் இருக்கு. ஊர்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கொடும்பாவி வச்சு எரிச்சு அதுக்கப்புறம் தான் அவரை மன்னிப்போம். இப்ப இங்க செஞ்ச தப்புகள்லாம் என் பேத்தியே வச்சு குறைச்சு விட்டா சந்தோஷமா. பச்சை ரத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாவியோட மனசு மாறணும்னு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பெட்டர் வாழியும் வேர்க்கிரமி தான் தூக்குறதா இருந்தா இந்த ஊர்ல நம்ம புண்டு பிள்ளைய யாருமே மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியாதப்பா. மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியாது. இனி ஆயுசுக்கும் எந்த ஆயுதங்களையும் தொடவே மாட்டோம். ஆயுதங்களால் அழிக்கப்பட்ட தர்மமும் நியாயமும் தவசி பெரியவரா மேட்டுப்பட்டிக்குள் மீண்டும் உயிர் பெற்று விட்டது. வெள்ளையாடையில் விதவையாக மட்டுமே வாழ்ந்த சின்னத்தாயி தான் ஒரு சமாதானத்தின் சின்னம் என்பதை தன் சாவுக்கு பின் நிரூபித்து விட்டாள். அவளின் எண்ணப்படி சிட்டுவும் மயில்சாமியும் சேர்த்து வைக்கப்பட்ட பொழுது ஊரின் எல்லா வகையான ஜாதி மத பேதங்களும் ஓமகுண்டத்தில் எரிக்கப்பட்டு விட்டது. ஆயுதங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அழிப்பு, சமாதான புரட்சி, படைப்பு